ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தனித்தனியாக போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயத்தை பிணைஞ்சி விட்டு போடுங்க, நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்காமல் செய்ய போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. சிக்கனில் நல்லா சாறுற மாதிரி பிணைஞ்சி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு ஆயிலையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருங்கங்க. வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல சிக்கனில் தண்ணி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த கிரேவி ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ரொம்ப போட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி செய்யணுன்னு அவசியமே இல்லை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.